உங்களது முழு பெயர் என்ன? நீங்க எங்க வசிக்கிறீர்கள்? என் பெயர் கமலனி மோகன்தாஸ். நான் பெங்களூர் டிஃபென்ஸ் காலனியில் தங்குறேன். உங்க தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறையை கொஞ்சம் சொல்லுங்க. நான் ஒரு டிசைனர். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஸ்டமர்ஸ் எஸ்பெஷலி லேடிஸ் மீட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு டிசைன் சொல்கிறது, வீட்டுக்கு வந்த ரெண்டு பசங்க அவங்க திங்ஸ் எல்லாம் பார்க்கறது, நிறைய ஃபேஷன் ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ அதுதான் முக்கியமானது. எக்கச்சக்கமான ஃபேஷன் ஷோஸில் எங்கள் க்ளோத்ஸ் டிஸ்பிளே ஆகும், ஸ்டேஜ் மேலே வருது, அதெல்லாம் என் லைஃப் ஸ்டைல். ஓரல் ஹெல்த் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி பேட் பிரெத், கம் ப்ளீடிங், சென்சிட்டி, இதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகிடும். ப்ளஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் மை ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் தட் இது முக்கியமாக இருக்கணும். ஒரு ஃப்ளாஷி ஸ்மைல், ஒரு ஒயிட் ஸ்மைல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்கள் பல் சென்சிட்டிவ் பற்றி சொல்லுங்கள். ஒரு 3 மாதம் முன்னாடி வந்துட்டு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கம் ப்ளீடிங் இருந்தது. அது எப்படின்னா நான் ப்ரஷ் பண்ணும் போது ப்ளட் வந்துச்சு, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த அந்த ஏரியா கொஞ்சம் சோராக இருந்தது. சோராக இருந்ததுனால ஹாட் ட்ரிங்க்ஸ் இல்லை கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது ஒரு ஷூட்டிங் பெயின் மாதிரி வந்துச்சு. வைல்ட் டாக்கிங் டு அ கஸ்டமர் அது என்ன ஆகும்னா அந்த ஷூட்டிங் பெயின் இருக்கிறதுனால பேசும்போது சடன்லி ட்ரெயின் ஆஃப் தாட் போயிடும். அதனால ஒர்க்கே பாதிக்கப்பட்டுச்சு. உங்களுக்கு முதல் முறையாக பல் குச்சம் எப்போது வந்தது, எத்தனை நாளாக இருந்துச்சு? ஐ திங்க் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி ஆயிருக்கும். அண்ட் ஆஸ் ஐ செட், இது வந்து இருந்ததுனால ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பட் நான் வந்து கரெக்டான பேஸ்ட் யூஸ் பண்ணதுனால அது போயிடுச்சு. அண்ட் தேங்க் காட், ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லி க்யூர்ட். சென்சிடைன் பேஸ்ட் உங்களுக்கு என்ன வித்தியாசமான மாற்றம் தருதுன்னு? சி, ஆஃப்டர் ஐ யூஸ்ட் இட் என்ன ஆச்சுன்னா அந்த கம் ப்ளீடிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஏரியா எது சோராக இருந்ததோ அந்த ஏரியா வந்து இட்ஸ் டோட்டலி க்யூர்ட். ஸோ என்ன ஆகும்னா நான் இப்போ வந்து ஹேவிங் அ கோல்ட் ட்ரிங்க் ஒரு ஹாட் ட்ரிங்க் வித் அ கஸ்டமர் வைல் டிஸ்கஸிங் அந்த ஷூட்டிங் பெயின் இல்லை. ஷூட்டிங் பெயின் இல்லாததுனால நான் கான்ஃபிடென்ட்லி அந்த டிசைனை